ஹை கைஸ், நீங்கள் பார்க்க போகிற படம் ரன் ஹைட் அண்ட் ஃபைட். இது ஒரு சூப்பர்மான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. நம்மளாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் கண்டிப்பாக நம்ம டீச்சர் நம்ம அடிச்சிருப்பாங்க, பட் அதெல்லாம் பெரிய விஷயமா கண்டுக்காம நம்ம பாட்டு சாதாரணமாக எடுத்துப்போம். பட் ஃபாரின்லாம் சில பசங்களோட கிடையாது. என்னை டீச்சர் அடிச்சிட்டாங்களே, அவங்கள என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படித்த சீனியர்ஸ் அவர் டீச்சரை பழி வாங்கிறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த பழி வாங்கல் கடைசியில் எங்கே போய் முடிஞ்சு. இதை சொல்கிற ஒரு சஸ்பென்ஸ் மூவி தான் இந்த ரன் ஹைட் ஃபைட். இந்த படம் ஒரு ட்ரூ இவெண்ட்டை பேஸ் பண்ண மூவின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட கடைசி 20 வருஷங்களில் நிறைய இடங்களில் அமெரிக்காவில் சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, இப்போ வாங்க ரன் ஹைட் ஃபைட்டுங்கிற இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பமே இந்த படத்தோட ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட பேர் ஜோய். இந்த ஊருக்கு ஒரு ஹை ஸ்கூலில் அவர் ஸ்டூடெண்டாக படிச்சுட்டு இருக்கா. ரீசெண்டாக தான் அவங்க அம்மா கேன்சர் வந்து இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு அவங்க அம்மா மேலே அவ்வளோ உயிர் இருக்கும். பட் அவங்க அம்மா இறந்ததுலேருந்து இவ ஒரு மாதிரி விரக்தியிலேயே இருப்பா. இவங்க அப்பாட்ட கூட பெருசாக பேசவே மாட்டா. இவங்க அப்பா அந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய வேட்டைக்காரர். அடிக்கடி இந்த பொண்ணை கூட்டி போய் எப்படி வேட்டையாலும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. பட் இவளுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அதனால எதுவுமே பேசாமல் கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருப்பா. ஆனால் அதையே அவங்க அப்பா பெருசாக எடுத்துக்க மாட்டார். இங்கே பாரு, நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, அங்கே ஒரு மான் இருக்கு பார்த்தியா, அதோட தலை கெய்யும்னு சொல்கிறப்ப இவ ஹார்ட்டில் ஷூட் பண்ணிடுறா. சரி, அந்த மானுக்கு என்னாச்சும் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா உயிர் போகாமல் அது பாட்டு உயிர் துடிச்சிட்டு இருக்கு. அதனால் அவங்க அப்பா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே பாருமா, எதை பண்ணாலுமே நம்ம மண்டலத்தை எய்ம் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நெஞ்சில் ஷூட் பண்ணினா அதோட லங்ஸ் இருக்கும்ல, அதில் பட்டு அது மூச்சு வரது சிரமப்படும். அது சாகிற ஒவ்வொரு செகண்டும் மரணாலேயே கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணாலும் சொல்கிறப்ப நான் மீன் கேட்கவே முடிக்கிறா. பக்கத்தில் ஒரு கல் எடுத்து அந்த மான் மடலே போட்டுறா. போதுமா, தொடர்ந்து பேசாதீங்க, வீட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு வீட்டுக்குலையும் போயிடுவா. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா பக்கத்தில் இருப்பாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே இவளுடைய கற்பனை தான். அவங்க அம்மா இறந்ததை ஏற்றுக்க முடியாமல் அவங்க அம்மா கூட இருக்கதான் நினச்சிக்குவா. அவங்க அம்மாட்ட பேசிட்டுருக்கிறப்ப, இங்கே பார் ஜோய், உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ பாட்டு கனவுல உங்க அம்மா நடிச்சிட்டு இருக்காத. நான் சொல்றது கேளுன்னு சொல்றப்ப நான் மீன் கண்டிக்கவே மாட்டா. நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு அங்கே கிளம்பி போயிருவா. நம்ம ஹீரோனுக்குன்னு ஸ்கூல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டா இருப்பான். இவன் தான் அந்த படத்துல ஹீரோ. தடமுக்கால இவன் தான் கார்ல வந்து நம்ம ஹீரோ கூட்டி போவான். அந்த மாதிரி இன்னைக்காலே கார்ல கூட்டி போறப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபாரின் ஸ்கூல்ல ப்ராம் டே ஒன்று இருக்கும். அதான் அந்த ஸ்கூலுக்கு ஒரு பையனு பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக ஹீரோ ஹீரோ கூப்பிடலான்னு இருப்பான். பட் ஹீரோ கிட்ட கேட்கலாம் மனமும் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தயக்கமும் இருக்கும். ரெண்டு பேரும் காரில் போயிட்டே இருக்கிறப்ப ஸ்கூலில் வம்புளுக்குன்னு ஒரு கேங் இருப்பாங்களே, அவங்க இவங்க காரை போட்டு வம்புளுத்துட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோ இருக்கிற கார் ஒரு ஓட்டக்காரு, எங்கேயா ஸ்லோ பண்ணோம்னா அது பாட்டு அங்கேயே ஆஃப் ஆயிரும். அதனால் ஒரு இடத்த ஸ்லோ பண்ணுறப்ப அந்த வண்டி ஆஃப் ஆயிடுது. இவனு எவ்வளோ வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், அந்த வண்டி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஈன் வெளியே பார்க்குறா, பக்கத்தில் வந்து ஒரு வயல் ஏரியா மாதிரி இருக்கும். அதில் ஒரு பையன் இறங்கி ஏதோ ஒரு பொருள் வச்சுட்டு போகிறான். ஹே, இவ யாருன்னு தெரியுதா, நம்ம ஸ்கூலில் ஒன்று பார்த்துக்கேன்னு சொல்கிறப்ப இவனும் தெரியாதா, நம்ம சீனியர் தான், அடிக்கடி கூட ஸ்கூலில் சஸ்பெண்ட் ஆகிட்டே இருப்பானே, அவன் தான் இவன், இவன் ஒரு பைத்தியக்கார பையன், இவனை பார்த்து பார்க்க வேணாம், நான் நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு இவங்க போட்டு ஸ்கூலுக்கு போயிறாங்க. நம்ம ஹீரோ நிறைய வாட்டி ஹீரோ அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு ட்ரை பண்ணுவான். பட் ஒரு தைக்கத்தில் கடைசியாக சொல்லவே மாட்டான். நம்ம ஹீரோ தனியாக அவன் கிளாஸுக்கு போய் பாடத்தை கவனிச்சிட்ருப்பா. பட் அவள் பெருசாக அந்த பாடத்து மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டான். ஏன்னா அவங்க அம்மா இறந்ததுலேருந்து அவளுக்கு இந்த உலகத்தை எதுவுமே பிடிக்கல. அவள் பாட்டு கிளாஸ் விட்டு வெளியே போகிறப்ப அவங்க டீச்சர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டீச்சர் இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான். இங்கே பாரு, நான் உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டாக கூட பேசுகிறேன், நீ இப்போலாம் போகப்போ பாடத்துக்கு கவனிக்கவே முடிக்கிறேன், உங்கள் அம்மா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா, நான் சொல்கிறது கேள்வி சொல்கிறப்ப இங்கே பாருங்க டீச்சர், உங்கள் வேலை பாடம் எடுத்து வர்றது தானே, அதை மட்டும் பண்ணிட்டு போங்க, எனக்கு தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க டீச்சரை எடுத்து பேசுகிறா. இங்கே எப்படியே கட் பண்ணால் காலில் வந்து ஒரு வயல்வெளி காமிச்சாங்களே, அந்த இடத்துல கூட ஒரு ஆள் வந்து ஒரு பொருள் வச்சுட்டு போனானே, திடீர்னு அந்த பொருள் தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அண்ட் அந்த மாதிரி அந்த பொருளை நிறைய இடத்துல வச்சுருப்போம் போல, எல்லா இடமும் வெடித்து தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இங்கே எப்படி கட் பண்ணால் குண்டாருக்கு ஒரு நபர் ஆரம்பிக்கிறாங்க. அவன் அந்த ஸ்கூலில் ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு போய் அங்கே ஸ்டாஃப் கூட பேசிகிட்டு இருக்கான். இவன் போகிறப்போ ஒரு பேக் எடுத்து போகிறப்பான். பட் திரும்பி வரப்ப அந்த பேக் அங்கே வச்சுட்டு வரான். ஸோ ஸ்கூலில் நடக்க போகிறங்கிற அளவுக்கு நமக்கு சஸ்பென்ஸ் இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கும் ஸ்டோரேஜ் வைக்கிற கடை இருக்கும்ல, அதில் போய் அவன் பேக்கில் எடுக்க பார்க்குறான். அப்போ அந்த இடத்துல ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ தான் எழுதி வச்சிருப்பான். காலில் சொல்கிறது தயக்கம் வந்துருக்கும்ல, அதனால் ஒரு பேப்பர் எழுதி, பேபி இந்த மாதிரி ஒரு ப்ராம் ஃபங்க்ஷன் வருது இல்லை, அதில் நீ நானும் ஒன்றா போலாம்னு எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு கோவந்தா வருது. ஆக்சுவலாக ஹீரோனுக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்கும். பட் எங்கே நமக்கு பிடிச்ச அம்மா வளர்ந்த மாதிரி இவனும் இழந்துருவோமோ சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் ஹீரோட்ட போய் திட்ட ஆரம்பிக்கிறா. ஏண்டா, உனக்கு அந்த ப்ராம் ஃபங்க்ஷன் போகணுன்னு என்கிட்ட நேரடி கேட்க மாட்டியா, அது லெட்டர் எழுதி என்கிட்ட கேட்பியா, இதில் உனக்கு பயமாக இருக்குன்னா அப்போ நாளைக்கு என்கிட்ட எதாவது சொல்லுவேன், என்கிட்ட பேசான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்வியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்துக்கிற ஜூஸ் நம்ம ஹீரோட ட்ரெஸ்ஸில் பட்டுருது. உடனே அவளை அங்கேருந்து டாய்லெட் போய் க்ளீன் பண்ண போகிறா. அப்போ டாய்லெட் ஆல்ரெடியே அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, மேலே ஏதோ ஒரு பொருள் வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோ தெரியுது. அண்ட் ஹீரோன்கிட்டே வந்து டைரெக்டாக அமுழுத்துட்டு இருக்கா.
ஆக்சுவலாக இந்த பொண்ணை இது வரைக்கும் இந்த ஸ்கூலில் பார்த்ததே இல்லை, இவன் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை ஏறி பார்க்குறா. பட் அந்த இடத்துல எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. அதனால மீரையன் அவள் பாட்டு ஷர்ட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே எப்படி கட் பண்ண நம்ம ஹீரோ அவன் கேனியில் உட்காந்துட்டு இருக்கல, திடீர்னு அந்த இடத்துல பெருசாக சவுண்டு கேட்குது. என்னென்னு திரும்பி பார்த்தா எவனோ ஒருத்தர் பெரிய வேனையை உள்ளே விட்டுருக்கான். அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கண்ணோட இறங்குறாங்க. இதை பார்த்து சில பேர் பயப்படுறப்ப அவங்க எல்லாரும் சரமாக சுடுத்துறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம்மையை பயந்து போயிடுறான். இங்கே என்ன நடக்குன்னு அவன் சுத்தம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்களும் வேனோட கீழே இறங்கி, ஏண்டா இவ்வளோ பெரிய ஆள் கண்ணோட வந்திருக்கோமே, எல்லோரும் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா சொல்கிறது இல்லையா, சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. ஏதாவது ஆறுக்குள்ளே ஃபோன் பண்ணுங்க சொல்கிறப்ப எல்லோரும் பயந்து அவங்க அப்பா அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்தேன், திரு நாலஞ்சு பேர் ஸ்கூலுக்குள்ள கண்ணோட வந்திருக்காங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்ரூம் விட்டு வெளியே வரா, பார்த்தா இவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்களே, அதில் ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்தில் நம்ம ஹீன் மேலே விடுறா. நம்ம ஹீனுக்கு ஒன்றே புரிய முடியுது. ஹே என்னாச்சு, ஒன் நேரம் இந்த மாதிரி ஆக்கிறாங்க கேட்குறப்ப வெளியே ஆட்கள் இருக்காங்க, அவங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே செத்து போயிடுறா. நம்ம ஹீனுக்கு செம்ம பயமாயிருச்சு. அப்படியே மெதுவாக நடந்து வந்து அந்த கேண்டிடேட்டி பார்க்குறா, பார்த்தா அவ்வளோ பேர் கண்ணோட வரிசையை நின்றுட்டுருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோயின் அங்கேயே ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க கிளாஸ்லேயே படிக்கிற ஒரு பையன் எதுவுமே தெரியாமல் ஹெட்ஃபோனில் பாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட் அந்த கேண்டிடேட்டில் போகிறப்ப, டே அங்கே போகாதரா கண்ணோட ஆட்கள் இருக்காங்க, திரும்பி போன்னு சொல்கிறப்ப அவனுக்கு எதுவும் கேட்க முடியுது. அவன் மட்டும் உள்ளே போகிறப்ப அவனையும் பட்டு போட தெரியுறாங்க. இப்போ நம்ம ஹீனுக்கு என்ன பண்ணி தெரில. நம்ம இதுக்கு முன்னாடி குண்டா ஒரு நபரை பார்த்துருப்போம்ல, அவனும் டீமை சேர்ந்து வந்தான். சரி வேற எங்கேயும் ஆட்கள் இருக்கலாம் பார்ப்போம், அவங்கள கொள்ளுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீன் இருக்கிற பாத்ரூம் உட்காந்துட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீனுக்கு என்ன பண்ணி தெரில. இவ இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஏசி வண்டை ஓப்பன் பண்ணியிருப்பால, அது வழியாக தப்பிச்சிடும் சொல்லிட்டு அது வழி ஏறி போயிடறா. இருந்தால் பாத்ரூம்லேருந்து பார்க்குறப்ப அங்கேயே இருக்கிற மாதிரி தெரில. அதனால் எதுவுமே தெரியாமல் அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீன் மெதுவாக அந்த ஏசி வண்டியில் நகர்ந்தாங்க போயிட்டு இருக்கா. அப்போ கேண்டீன் பக்கத்தில் இருக்கிற கிச்சனை ஒரு வழியாக பார்த்துறா. அது வழியாக ஏறி குயிக்கலாம் பார்க்குறப்ப அந்த வெண்ட் ஓப்பன் ஆக முடியுது. இவ காலை போட்டு மிதிக்கிறப்ப தின்னது வெண்டே உடஞ்சிருது. அவள் தோப்பகனி கிச்சனுக்குள்ள விழுந்துறா. இந்த சவுண்டு கேண்டீன்ல இருக்கிற அந்த வில்லனோட கேங் கேட்டுருது. வில்லன் அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து, டேய் கிச்சனுக்குள்ளே போடா, எவனோ தொலைஞ்சிருக்கான் போல, அவனை போய் போட்டுலன்னு சொல்கிறப்ப அந்த ஆள் உள்ளே போயிட்டு இருக்கான். நம்ம ஹீனுக்கு இப்போ என்ன பண்ணி தெரில. எங்கேயாவது ஒழிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிச்சனில் ஒரு இடத்த ஒழிஞ்சிக்கிறா. பார்த்து அதே இடத்துல அந்த கிச்சனில் சமைக்கிற மாதிரி இருப்பாங்களே அவங்களும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. பயத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணி, எங்கள் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம், நான் இங்கே தான் ஒழிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பையன் உள்ளே வந்து, டேய் இங்கே ஒன்று ஒழுதுட்டுருக்கீங்களே, ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துடுங்க, நான் போட்டு உங்களை கொண்டு இங்கேருந்து போயிட்டே இருப்பேன், மரியாதை வெளியேவான்னு சொல்கிறப்ப ரெண்டு பேரும் ஒருத்தரத்தை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின்ல சம பயத்தில் இருக்கா. இதை பார்க்குற சமயக்காரம்மா அவங்களுக்கு ஒரு ஐஸ் ஆயிடுச்சுல, பெஸாம நம்மளே செத்துறோன்னு சொல்லிட்டு அவங்களாம் எழுந்து வராங்க. இதை பார்க்குறதுனால இந்த அம்மா பட்டுனு போட்டு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கேருந்து போயிடறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம ஹீன் அங்கே தப்பிச்சிட்டா. அந்த பையன் போனதுக்கப்புறம் மெதுவாக வந்து அங்கே தங்கே போயிட்டுருக்கா. ஒரு வழியாக அவங்க ஆட்கள் யாரோட கண்ணிலையும் மாட்டாமல் நம்ம ஹீன் ஐஸ் அங்கேருந்து வெளியே வந்துடுற. அவள் வீட்டுக்கு ஓடி போகலாம் பார்க்குறப்ப அவன் மனசுக்கு ஒரு குற்றம் நினச்சிருக்கு. இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ பேர் நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போதே, நம்ம அம்மா இறந்ததுக்கப்புறம் நமக்கு ஓடி இருந்துச்சு, அந்த மாதிரி உள்ள எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள நம்பி எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இவங்களை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீனுக்கு ஒரு என்ன வருது. அண்ட் ஸ்கூலுக்குள்ள சில பேர் போயிட்டு இருப்பாங்களே, அவங்களாம் தடுத்து நிறுத்தி ப்ளீஸ் உள்ளே போகாதீங்க, ஏதோ ஒரு நாலு பேர் கண்ணோட உள்ளே இருக்காங்க, போனால் கண்டிப்பாக உங்களையும் கொண்டுறாங்க, இங்கேருந்து போங்க போங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே வெளியேற்றிட்டு இருக்கா. அண்ட் கேண்டீனில் நடந்த இந்த ஒரு சம்பவம் மற்ற கிளாஸ் சில பேருக்கு தெரியவே தெரியாது, அதனால் அவங்களெல்லாம் சேஃப் பண்ணு சொல்லிட்டு இவன் அந்த கிளாஸோட ஜன்னல் தட்டிகிட்டு இருக்கா. அங்கே சாரை பார்த்து, சார் ஒரு பெரிய பிரச்சனை, திடீர்னு கேண்டீனில் நாலஞ்சு பேர் கண்ணோட வந்திருக்காங்க, சீக்கிரம் எல்லோரும் இங்கேருந்து அனுப்புங்க, இல்லை உயிர் காப்பாதுன்னு சொல்கிறப்ப அந்த சார் பசங்களை அனுப்பிட்டு இருக்காரு. இங்கே எப்படி கட் பண்ணால் அந்த வில்லங்க காமிக்கிறாங்க, எல்லா பசங்களையும் பார்த்து, சரி பசங்களா நீங்களும் ஃபோன் பண்ணி பார்த்தீங்க, பெருசாக இந்த யூஸ் இருக்கிற மாதிரி தெரில, பெருசாமல் லைவ் ஆன் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே எல்லாருக்கிட்டே லைவ் போட்டு யாருக்கு அதிகமாக வரும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா பசங்களும் லைவ் ஆன் பண்ணுறப்ப எல்லோரும் நோட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு மட்டும் தௌசண்ட்ஸ்க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. எல்லோரும் இந்த லைவை பார்க்குறப்ப அவன் நம்ம ஹீரோவை பார்க்குறான். ஓ உனத்த ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, சரி மற்றவங்க ஃபோனை கொடுத்துருங்க, நீ மட்டும் எங்களோட வா, இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே லைவாக ஃபாலோவர்ஸ் காட்டணும், புரியுதான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஒரு வழி தெரியாமல் அந்த லைவை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஸ்கூலோட பிரின்ஸிபல் தெரிய வந்திருக்கும் போல அவர் வேகமாக அந்த இடத்துக்கு வந்து, டே உனக்கு என்ன ஆயிடுச்சு, நீ இந்த ஸ்கூலில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட் தானே, எப்படி பண்ணுறேன் கேட்குறப்ப, வாங்க சார் உங்களுக்கு அது இவ்வளோ இது, என்ன எத்தனை நாள் ஸ்கூலில் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய வாட்டி உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களை மீட் பண்ண பார்த்துருப்பேன், பட் அப்போவும் அப்போவான்னு சொல்லிட்டு என்னமோ நாயை பார்க்குற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்களே, இப்போ நீங்கள் என்ன தெரிய வந்திருக்கீங்க, ஏதோ பிரச்சனை கேட்குறப்ப இங்கே பாரு, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இந்த பசங்க உயிர் மேலே ஆபத்து
ஆபத்து இருக்கு, பேசாம எல்லா பசங்களும் இங்கே விட்டுன்னு சொல்றப்ப அந்த பையன் கேட்குற மாதிரி தெரியல. தின்னு அவர் ஆள்கிட்ட சையை காமிக்கிறப்ப அவன் பாட்டு கண்ணடி ஷூட் பண்ணிடுறான். அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபலையே அங்கேயே போட்டு தெரியுறாங்க. இதை பார்த்து மற்றலார் கல் விட்டுருது. ஹே, நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், நீங்கள் எங்கே தப்பிச்சு போகாத வரைக்கும் நாங்கள் யாரும் கூட ஷூட் பண்ண மாட்டோம். அவன் மீது இங்கே உட்காந்துருக்குன்னு சொல்கிறப்ப எல்லோரும் பயத்தில் அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு கிளாஸ்க்கே போய் வான் பண்ணிகிட்டு இருக்கல, பட் எத்தனை கிளாஸ் தான் போகிறது, எல்லோரையும் ஒரே தான் வான் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் அலாரம் இருக்கும்ல அதை ஆன் பண்ணி விட்டுறா. ஸோ அந்த ஸ்கூல் ஃபுல்லாக அலாரம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்து என்னாச்சு ஏதோ பிரச்சனை பார்க்குறப்ப இந்த சவுண்டு வில்லுன்னு கேட்டிருக்கோம். நான் நினச்சேன் எவனா இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு, டேய் கரண்ட் ரூமுக்கு போங்கடா, கரண்ட் கட் பண்ணுங்க சொல்றப்ப அவ்வளோ லேடி இருப்பாள், அவள் அந்த இடத்துக்கு போய் ஃபுல் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறா. அதனால அந்த ஃபயர் அலாரம் ஆஃப் ஆயிடுது. இதை பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ ஃபேக் அலாரம் அடிச்சிருக்கு போல, பெஸ்ட் கிளாஸுக்கே போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க எப்படி கட் பண்ணா போலீஸ் அமைக்கிறாங்க. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, போலீஸ் தூங்குறாங்களாம் பார்த்தா போலீஸ்க்கு ஒரு மீப்பர் தலைவலி வந்துட்டு இருக்கு. இவங்க காலில் ஒவ்வொரு இடமா பச்சிருப்பாங்கல்ல, அந்த இடம் எல்லாமே வெடிச்சு தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நகரத்தில் பத்து பதினஞ்சு இடத்துல பாம்பு அடிச்ச மாதிரி இருக்கும். இந்த விஷயமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அண்ட் அவங்க வேற எல்லாரோட பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்களே, அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே லைனா போலீஸ் கால் பண்றாங்க. சார், இந்த மாதிரி எங்க பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், அங்க தீவிரவாதம்ட்டாங்களா, ப்ளீஸ் எங்க பையங்களை காப்பாத்துங்க, ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸா வரிசையை கால் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பார்க்குற செரிஃபுக்கு என்ன பண்ண தெரியல, என்னடா ஒரே நாள் இவ்வளோ கேஸ் வருது, என்ன பண்ண போறேன்னு நினச்சி அவர் போலீஸ் டீமை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ரெண்டு மூணு போலீஸ் ஸ்கூலுக்கு நின்றாருப்ப ஸ்கூலோட வாசல் இருக்குல்ல, அங்கே அந்த பசங்க பாம்பு வச்சிருப்பாங்க போல. ரெண்டு மூணு போலீஸ் அங்கே இறந்து போயிடுறாங்க. இதை பார்க்குற செரிஃபுக்கு மேலமே கலவடியாக இருக்கு. கைஸ் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க, உள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிட்டுக்கான்னு தெரியல, நம்ம உள்ள போய் அவங்க உயிருக்கு பாதிப்படக்கூடாது, எல்லாரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மெதுவும் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமாக யாரோ ஒருத்தர் நடந்து வரமா தெரியுது. என்ன பண்ணு தெரியாம பக்கத்துக்கு ஒரு பணத்தோட இவ்வளவு படுத்துக்கிறா. பார்த்தா நீ பாத்ரூம்ல லேடியை பார்த்துருப்பாள, அந்த லேடி தான் அந்த இடத்துக்கு வரா. எல்லாரும் சித்தம் பெருக்கெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாரும் மீச்சுமே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஈனோட கையை மீக்கிறப்ப அவளுக்கு வலிக்கதை செய்யும், பட் பணமா நடிக்கனால வழியை பொறுத்துட்டு இருக்கா. கொஞ்சம் கழிச்சு அந்த பொண்ணும் அங்கிருந்து கிளம்பி போறா. இங்க எப்படி கட் பண்ண அந்த வில்ல ஓவர் கிளாஸ் போயிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்பானிஷ் டீச்சர் இருப்பாங்க. இந்த டீச்சரை அவனுக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மெது அந்த டீச்சர் கிட்ட போறப்ப, டே ட்ரஸ்டின் நீ என்ன இங்க வந்திருக்க, நீ இதே இவ்வளவு பிரச்சனை பண்ற கேட்கிறப்ப, ஆமா டீச்சர் எல்லாம் உங்களுக்காக கூட சொல்லலாம், நீங்க கிளாஸ் எடுப்பீங்களே அப்பெல்லாம் செம்ம சூப்பரா இருப்பீங்க, அதுவும் போர்டு எழுதிட்டு திரும்பி பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும், அதெல்லாம் எப்படி மறக்க முடியும். சரி மேடம், நான் மற்றவங்களாரி காப்பாற்றணும்ல, அதுக்கு பதிலாக உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டுங்கன்னு சொல்கிறான். இதை பார்க்குற அந்த மேமும் கொண்டுமே புரியல. பக்கத்துக்கு நம்ம ஹீரோ வேற இதை லைவ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உங்களை மிரட்டுற மாதிரி இங்கே பாருங்க, இப்போதைக்கு நான் சொல்கிறது சட்டம், நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டுறீங்களா இல்லை பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே எல்லாரையும் கொல்லவான்னு கேட்குறப்ப அந்த டீச்சருக்கு என்ன பண்ண தெரில, வேறு வழி இல்லாமல் அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நியூடாக இருக்கிறப்ப நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்ல சில கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்கூலை ஹைஜாக் பண்ணியிருக்கீங்களே இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் டைவெர்ட் பண்ண பார்க்குறான். நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்கூலை ஹைஜாக் பண்ணியிருக்கீங்களே அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. வந்து சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் டைவெர்ட் பண்ணுறான். வில்லாம் அது புரியாமல் டீச்சர் விட்டுட்டு அந்த ஃபாலோவர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணு நகர்ந்து போயிருப்பாள், கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் நடந்து போகிறமா தெரியுது, நான் மீன் போன மாதிரி படுத்துருப்பாள், அவள் தான் மெதுவாக அங்கே நகர்ந்து போயிருப்பாள், அப்போ அவன் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா. நம்ம ஈரோட பார்த்தோன்னே கண்ணு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் மீன் அங்கே டீட்டு ஒழிஞ்சிட்டு ரெண்டு பேத்துக்கு மாத்துக்கள் சண்டை வந்துட்டு இருக்கு. அவளும் ஒரு கட்டத்தில் கண் எடுத்து நம்ம ஈரோட போட்டுத்தில் பார்க்குறா. பட் அதே கண்ணை மீன் திரும்பி பிடிச்சி அவளுக்கு அடி கண் பண்ணி பழக்கம் இருக்கே, நெத்தி போட்டில் ஒரே சூடுதான், அந்த லேடி அங்கேயே செத்து போயிடுறா. இதுக்கடுத்து அவளுக்கு என்ன பண்ண தெரியாமல் ஒவ்வொரு இடமும் ஒழிஞ்சிட்டு இருக்கா. இங்கே இதே நேரத்தில் நம்ம வில்லனோட கேங் இருக்குல்ல, போலீஸ் வேற அந்த ஸ்கூல்லேயே சுற்றி வச்சிருக்காங்க. யாருக்கு நம்ம இருக்க தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெஞ்சில் இருக்குங்கள அந்த இடத்துல எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. ஸோ போலீஸ் யாருக்குமே உள்ள என்ன தெரிய முடிக்குது. இந்த பக்கம் அந்த குண்டா இருக்க நபர் மெதுவும் நடந்து போயிட்டே இருக்கான். நம்ம ஈரன் அந்த பொண்ணை கண்ணில் ஷூட் பண்ணியிருப்பாள், இந்த சவுண்ட் அந்த பையனை கேட்டிருக்கோம். ஸோ அந்த சவுண்டுக்கு இடத்தை தேடி அவன் வந்துட்டு இருப்பான். நம்ம மீன் கட்டை எடுத்து அவன் மண்டையில ஒரு போடு, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ல எடுத்து அவன் மூஞ்சில் அடிச்சிட்டு இருக்கா. இதனால அந்த பையன் மயக்கம் போட்டு விழுறப்ப உடனே இந்த பையனை ஒரு ஹேண்ட்கப்பில் கட்டி போட்டுறா. டேய் உண்மையை சொல்லுங்கடா, யாரா நீங்க, எதுக்கு இந்த ஸ்கூல் ஹைஜாக் பண்ணிருக்கீங்க,
உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கிறப்ப, நானும் ஒன்றமாக ஸ்டூடெண்ட் தான், இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், நான் குண்டா இருக்கனால எல்லோரும் என்னை கேள்வி பண்ணிட்டே இருந்தாங்க, என்னை வேணுக்கிட்டே வந்து வந்து ரேக் பண்ணுவாங்க, நான் இங்கே நடந்து போனேன்னா என் பேண்ட்டை உருவி விட்டுருவாங்க, இது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது தெரியுமா? டீச்சர் கிட்ட சொன்னால் கூட அவங்களை பார்த்து கேள்வி பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க, குண்டா பிறந்தனே ஏன் தப்பா, எதுக்கு என்ன எல்லாரும் கேள்வி பண்ணாங்க, அதான் நான் உங்களை குழப்பம் வந்திருக்கேன், இங்கே இருக்க ஒருத்தர் விட மாட்டேன், ஸ்டூடெண்ட் டீச்சர்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொள்ளுவேன்னு அந்த போய் பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீரோயின் இங்கே பாரு, அவங்களாம் நீ படித்தப்போ அந்த செட்டு, அவங்க எல்லாருமே நீ ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்ப அவங்களும் ஸ்கூலோட பெருக்குதானே இருப்பாங்க, அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே அப்பாவி மக்கள் மாதிரி, இப்போ ஒன்று ஒருத்தர் கேள்வி பண்ணும்போது உனக்கி ஓடி ஒழிச்சிச்சு, இப்போ அது மாதிரி நீ மற்றவங்களை துன்புறுத்துற, இப்போ உங்களால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நாளைக்கு அவங்களால கண்ணெடுத்து இந்த மாதிரி போனாங்கன்னா எத்தனை கொலை அவ்வளோ, இதை நினச்சி பார்த்துருக்கியா, எல்லாத்துக்காக நீயாக தான் இருப்பேன், புரிஞ்சுக்கோ, அவனுக்கு ஏதோ வேற ஒரு மோட்டிவ் இருக்குது, அந்த மோட்டிவை ஒன்றை சீத்துக்கு பார்க்குறான், நீ இதில் மாட்டிகிட்டு வெறும் பலியாடு மட்டும்தான், மற்ற எல்லாரும் உன்னை கேள்வி பண்ணது கட்டுங்கிற மாதிரி நீ இப்போ பண்ணிகிட்ருக்க, நீ இங்கே இரு, நான் சொல்கிறது உனக்கு எதுவும் புரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போகிறா. இதை கேட்டோம் அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது, நம்ம எவ்வளோ பேர் தப்பு நினைச்சு அந்த அப்பா அப்போ தான் புரிஞ்சுக்கிறான், இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்திருப்பார், ஸ்கூலில் பெரிய பிரச்சனைக்கு தெரிஞ்சு மற்ற பேரண்ட்ஸ் கூட கேட்டுட்டு இருப்பார், எல்லாரும் நம்ம ஹீரோ போகிற லைவ் வழியாக தான் உள்ளே என்ன நடக்குனே பார்த்துருக்காங்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சில பேர் உள்ளே மறைஞ்சிருப்பாங்களே, எல்லாரையும் மெதுவாக அப்படியே வெளியே அனுப்பிட்டே இருக்கா, இந்த விஷயம் நியூஸ் சேனலில் அப்படி ஹெட்லைன் ஓடிட்டுருக்கு, இதை பார்த்து வில்லனுக்கு செம கடுப்பாயிருது, எப்போ ஸ்கூலில் இருந்து இத்தனை பேர் வெளியே போனாங்க, ரொம்ப நேரமாக வேறு அவளை காணவே காணமே, அவள் எங்கே போனான்னு சொல்லிட்டு செத்து போன அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஃபோன் நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் பாக்கெட்டில் வச்சிருப்பா, அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா, ஏய் யார் அந்த ஃபோன் எடுத்துருக்கா, மறையாக சொல்லுங்கடா, நான் உன்னை பார்த்தே ஆகணும், ஃபோன் எடுத்து பேசி பேச சொல்கிறப்ப நம்ம ஈன் எடுத்து பேசுகிறா, ஓ பொண்ணுதான் இவ்வளோ வேலையை பண்ணுறதா, ஒரே ஆளாக அந்த ஸ்கூலே காப்பாற்றுன்னு நினைக்கிறேன், சரி நீ இந்த இடத்துக்கு வா, அப்படி நீ மட்டும் இந்த கேண்டீனுக்குள்ளாரன்னு நினச்சிக்கேன், நீ வர லேட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டுக்கும் இங்கே ஒவ்வொரு பொண்ணும் அவ்வளோ வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஈன் ஃபோன் பேசுகிறப்பே ஒரு பொண்ணு சுட்டு தள்ளுறான், இது இடத்துல லைவ் வழியாக நம்ம ஈன் பார்த்துட்ருக்கா, சரி உனக்கு நான் தானே வேணும், நானே கேண்டீன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு இவன் மெதுவாக கேண்டீன்கிட்ட போயிட்டுருக்கா, இதெல்லாம் லைவ் வழியாக வெளியே இருக்க நம்ம ஈனோட அப்பா பார்த்துட்ருக்காரு, தான் பொண்ணை இத்தனை பேர் காப்பாற்றிருக்காளே, நம்ம எதாவது அவருக்கு ஹெல்ப் சொல்லிட்டு இவர் வேக வேகமாக அவர் வீட்டுக்கு போகிறாரு, இவர்கிட்ட வேட்டையார் கண்ணு இருக்குமே அதை எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி எய்ம் பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த பக்கம் மீதி அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, நான் மீன் சரண்டாததுக்கு முன்னாடி அந்த பையனை கட்டி போட்டுருப்பால, இவ்வளோ இருந்ததை அவுத்து விட்டுறா, நான் உன்னை இப்போதைக்கு முழுசாக நம்புகிறேன், நீ இப்போ போலீஸ்கிட்ட மாட்டினா ஒரு குற்றவாளி ஜெயிலுக்குத்தான் போவேன், இப்போ என் கூட சேர்ந்து மற்றவங்களை காப்பாற்றினீன்னா நீ இந்த ஊருக்கு ஹீரோவாக இருப்பேன், எதுவாக இருந்தாலும் ஓ முடிவு தான், நான் கை கட்ட அவுத்துட்றேன்னு சொல்லிட்டு இவன் கை வழங்க அவுத்துட்டு போயிடுறா, இதை பார்க்குற அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஸோ அவனுக்கு ஒரு கண் எடுத்து நம்ம ஹீன் படி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான், நம்ம ஹீனை பார்க்குற வில்லனும் ஓ நீ தான் அந்த பொண்ணா, ஆமாம் எங்கள் கேட்கல ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு எங்கன்னு கேட்குறப்ப நான் அவளை கொண்டேன்னு சொல்கிறா, இதை பக்கத்துலேருந்து கேட்டு பையனுக்கு செம கடுப்பாயிருச்சு, ஏன்னா அந்த பையனோட தங்கச்சி தான் நம்ம மீன் கொலை பண்ண பொண்ணு, என் தங்கச்சியே கொண்டியா, உன்னை என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு நம்ம மீன் ஷூட் பண்ண பார்க்குறான், பட் வில்லன் தடுத்து டேய் இவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் கொல்லக்கூடாதா, மெதுவாக கொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை டார்ச் அப் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஃபேட்டாக்கிற பையன் வரான், அவன் கண்ணை எடுத்து இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற தப்பு, பேசாமல் கண்ணை கீழே போட்டுருங்க, வாங்க எல்லா சேர்ந்து சரணடைஞ்சு சொல்கிறப்ப டேய் என்ன திடீர்னு நல்லவனா மாறிட்டியா, இந்த ஸ்கூல் உனக்கு என்ன பிடிச்சி ஞாபகம் இருக்குல்ல, எத்தனை பேர் உனக்கு கேள்வி பண்ணியிருப்பாங்க, இதுக்குள்ள நீ பதிலடி கொடுக்க வேணாமா, பெஸ்தாம் கண்ணை கீழே இருக்கு வா, எல்லா சேர்ந்து ஷூட் பண்ணுன்னு சொல்கிறப்ப அந்த பையன் கேட்குற மாதிரி தெரில, நீங்கள் ஃபஸ்ட்டு கண் இருக்கிறீங்க இல்லையா, இல்லை நான் உங்களை ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் ஷூட் பண்ணிடுறான், இதனால் நம்ம இல்லைன்னு சைடில் செம்மையாக அடிபட்டுறோம், இதை பார்க்குற பக்கத்துக்கு அந்த பையனும் அந்த குண்டா இருக்கிறப்பையும் ஷூட் பண்ணிடுறான், அந்த பையன் அங்கேயே செத்து போயிடுறான், இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினும் அங்கேருந்து ஓடி போயிறாங்க, இவங்க பதிலுக்கு ஷூட் பண்ணுறப்ப நம்ம ஹீரோட வயிற்றில் லைட்டாக பிளட் போட்டுறோம், பட் எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் அங்கே தப்பிச்சு போயிடுவாங்க, நம்ம ஹீரோக்கு ஹெவியாக பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கோம், சரி ஏன் கூட வா உன்னை சேஃபாக இடத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அதில் ஹீரோ உட்காரிச்சிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோ ஐ லவ்னு சொல்லலாம்னு பார்க்குறான், பட் நம்ம ஹீரோட தடுத்து நிறுத்தி இங்கே பாரு இப்போதைக்கு சொல்லாத, நம்ம ரெண்டு வந்து ப்ராம் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அது கண்டிப்பாக நீ நான் போகிறோம் அங்கே எங்கிட்ட சொல்லு, அப்போ நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சரின்னு அமைதி அங்கேயே உட்காந்துக்கிறான், இப்போ மீதி இருக்கிறது நம்ம வில்லனும் அவங்க கூட ஒருத்தன் தான்,
டே அவளை தேடி போடா, அவளை போய் கொண்டு வர சொல்கிறப்ப இவனு கண் எடுத்து நம்ம ஏன் தேடி போயிட்டே இருக்கான். இதெல்லாம் விண்டோ கேப் வழியாக நம்ம ஹீரோட அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கோம். அவர் கண்ணை எயின் பண்ணி அவனை ஷூட் பண்ண பார்க்குறாரு. நம்ம ஏன்னா அதே கெமிஸ்ட்ரி லேபில் உட்காந்துட்டு இருப்பா. இந்த பையன் உள்ளே வரப்ப ஆசிட் எடுத்து மூஞ்சிலே ஊற்றி விட்டுறா. அந்த பையன் கண்ணு தெரியாமல் அங்கிட்டிங்க ஷூட் பண்ணிட்டு ஒரு வேளை நம்ம ஹீரோ நெத்தி போட்டுல கண் வைக்கிறான். மாட்டினியா உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொலை பண்ண பார்க்குறான். பட் அவன் நெத்தி பொட்டிலேயே யாராவது ஷூட் பண்ணுறாங்க, வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோட அப்பா தான். எப்படி ஒரு வேளை ஜஸ்ட் மிஸ்ஸில் அவள் உயிர் தப்பிச்சிட்டா, யார் நம்மளை வெளியிலேருந்து காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஜெனரலாக எட்டி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க. என்னதான் அவங்க அப்பா நல்ல காரியம் பண்ணால் கூட ஒருத்தரை கொள்றதுங்கிறது சட்டப்படி குற்றமான ஒன்று. அதனால் அவங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க. நம்ம அப்பா தான் நம்மளை காப்பாற்றுக்குன்னு தெரிஞ்சோடனே நம்ம இன்னும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. நம்ம ஹீரோட ஃபோன் லைவ் போயிட்டே இருக்கும்ல, அந்த லைவில் இவ எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. எல்லா போலீஸையும் பார்த்து, ஆஃபீஸர் சீக்கிரம் நீங்களாம் ஸ்கூலுக்குள்ளே வரலாம், நீங்கள் இருந்து ஒருத்தர் நான் கொண்டேன், இன்னும் மீதி இருக்கிறது முக்கியமான ஒருத்தர் மட்டும்தான், அவள் ஒருத்தனால் அவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ண முடியாது, சீக்கிரம் எல்லோரும் உள்ளே வந்து பிடிக்குன்னு சொல்கிறப்ப இந்த விஷயத்தை வில்லன்னு பார்த்துறான். அவனுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. என்னோட இத்தனை பேரை வந்து ஒரு ஆளாக மாட்டிட்டோம்னு சொல்லிட்டு அவன் செம்ம பயத்தில் இருக்கான். சில ஆளுக்கு மட்டும் தனியாக கூப்பிட்டு, டேய் ஒரு பத்து பேர் என் கூட வாங்கடா உங்களை கொண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேரை தனியாக கூட்டி போயிட்டுருக்கான். போலீஸும் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் அடித்து ஓடிச்சிட்டு உள்ளே வராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அமைதி உட்காந்துருப்பாங்களே, சீக்கிரம் எல்லோரும் வெளியே வாங்க, உங்களும் சேஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. அந்த போலீஸ் நம்ம ஹீரோனை பார்த்து ஆழ்ந்தப்ப சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்துக்கிறப்ப வண்டியில் அவங்க அப்பா இருக்காரு. இவ கடைசியாக அவங்க அப்பா பார்த்து பேச போகிறா, சாரிப்பா என்னை மன்னிச்சிருங்க, அம்மா இறந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதில்லை, பட் இப்போ நீங்கள் தான் உயிரே காப்பாற்றுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா சிரிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் காப்பாற்றி கூட்டி வந்துருப்பாங்களே, அதில் ஒருத்தர் மட்டும் நைஸாக அங்கே எஸ்கேப் பண்ண மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக வில்ல என்ன பண்ணியிருப்பான்னா, இவன் ஒரு பத்து பேர் கூட்டி போயிருப்பான்ல, அதில் ஒரு பையனை மட்டும் கொலை பண்ணி அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து இவன் போட்டு கூட்டத்தோட கூட்டம் எஸ்கேப் பண்ண பார்த்துருப்பான். அது மாதிரி போலீஸ்காருக்கும் தெரியாமல் ஒரு காட்டு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருப்பான். இதெல்லாத்தையும் நம்ம ஏன் கவனிச்சிட்றான். உடனே உங்கள் அப்பா பார்த்து, அப்பா உன் கண் இருக்குமே அது என்னாச்சு கேட்குறப்ப, எங்கன்னு தெரில போலீஸ் அந்த கண் எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள வச்சாங்க, மேபி அந்த வேனில் இருக்குன்னு நினைக்கிறேன், எதுக்கு போய் பாருன்னு சொல்கிறப்ப நம்மையும் நாங்கள் பார்க்குறா. அந்த கண்ணை எடுத்துகிட்டு வில்லனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த காட்டு பகுதியில் ஓடிட்டுருக்கா. பார்த்தா வில்லன் அவனுக்குன்னு தனியாக ஃபேக்கை சில பாஸ்போர்ட்ஸ் வச்சுருப்பான். கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ண தான் செய்வோம், தலைமுறை வர்றதுக்கு ஒரு பாஸ்போர்ட் தேவையில்ல, வேற எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்மின்னு பார்த்துட்ருக்கா. இவன் ஸ்டார்டிங் சீனில் ஒரு மிருகத்தை நெஞ்சிலே ஷூட் பண்ணியிருப்பாள், இப்போ வேணுக்குன்னு ஏம் பண்ணி வில்லனோட நெஞ்சில் ஷூட் பண்ணிடுறா. அவங்க அப்பா கூட சொல்லியிருப்பாரு, ஒரு மிருக தலையில் ஷூட் பண்ணோம்னா அது அப்பயே சித்திரும், இதே நீ இதயத்துக்கு ஷூட் பண்ணினா வழி தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாகம் சொல்லியிருப்பார்ல, அதான் இப்போ நம்ம ஹீரோயின் வில்லனுக்கு பண்ணியிருப்பா. வில்லங்கிட்ட போய் எங்கள் அப்பா வேட்டையாரை புரிச்சு சொல்லுவார், மிருகத்தை நெஞ்சில் ஷூட் பண்ணாமல் நெத்தில் ஷூட் பண்ணணுன்னு, பட் அந்த மிருகத்தோடு மோசமானவன் நீ, ஒன்றா தலையில் ஷூட் பண்ணி ஒரே இதை கொண்டுடலாமா, அதான் துடிக்க துடிக்க சாகிற அளவுக்கு உன் நெஞ்சில் ஷூட் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு உன் உயிர் வழி இருந்துகிட்டே இருக்கும், இங்கேயே கடந்து சாவுன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆற்றுல விட்டு போயிடுவா. அவனு வழி தங்க முடியாமல் ஒவ்வொரு செகண்டும் மரண வழியில் செத்துட்டு இருப்பான். நான் மீன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அமைதி அங்கேருந்து கிளம்பி போகிறாள். இதோட ரன் ஹைட் ஃபைட்டுங்கிற இந்த படம் முடியுது. இந்த மாதிரி சம்பவம் அமெரிக்காவில் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இந்த சம்பவத்துக்கு அமெரிக்காவில் ஸ்கூல் ஷூட்டிங் பேரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அமெரிக்காவில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் படம் எடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் தக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான விடுதலை பிரச்சனைக்கு. பை கைஸ்.